சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சிறந்த கோல்டை வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல வாங்குறது பெஸ்டா ஆஃப்லைன்ல வாங்குறது பெஸ்டா? ஒருவேளை ஆன்லைன்னா ஆன்லைன்ல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எதுல என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுல என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறேன். அண்ட் குறிப்பாக உங்களால கோல்டை மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7% கம்மியாவும் வாங்க முடியும். அதே போல நீங்க விற்கிறதா இருந்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸை விட ஒரு 10% அதிகமாகவும் விற்க முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சின்ன ஒரு ட்ரிக்கும் இருக்க சொல்றேன். ஏன் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஓவர் தி பீரியட் ஆஃப் லாஸ்ட் ஒரு 20-30 வருஷத்துக்கெல்லாம் நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்லி ஒரு 8-9% வரைக்குமே கோல்டு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இதனாலதான் கோல்டை வந்து நம்பி எல்லாருமே வந்து வாங்குறாங்க. அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட, ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சரி, நான் நம்பிக்கையோட வாங்குறேன், பட் எந்த ஃபார்மேட்ல வாங்குறதுன்னு யோசிக்கும் போது இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே சுத்தி சுத்தி ஓடி 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 வாங்கக்கூடிய ஸ்வர்ணம் எங்கடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடையில தான். அதாவது வந்து பிசிக்கல் கோல்டா வந்து வாங்குறோம், நம்ம யூஸ் பண்றதுக்கான கோல்டா வாங்குறோம். ஒண்ணு ஆபரணங்களா, இந்த மாதிரி நகையோ செயினாவோ இல்ல ஏதோ ஒரு யூசேஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயமா வந்து வாங்குறோம். கோல்டு காயின்ஸா வாங்குறோம், பார்ஸா வந்து வாங்குறோம். சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பிசிக்கல் கோல்டா வந்து வாங்குறோம். இந்த பிசிக்கல் கோல்டுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்றேன். ஏன் அட்வான்டேஜஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றது சொல்றேன். முதல்ல இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் கொடுக்கணும், அண்ட் வேஸ்டேஜ் எவ்வளோ அது கொடுக்கணும். சைக்கிளி இருக்கு, சேதாரம் இருக்கு, ஓகேங்களா? இது வந்து நீங்க கோல்டுல ஆட் பண்ணக்கூடாது. கோல்டு நீங்க 5000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா தனியா ஒரு 500 ரூபாய் இது ரெண்டுக்கும் வந்து சும்மா கொடுக்குற மாதிரி கோல்டு உங்களுக்கு கடைசி இருக்கும், அந்த 5000 ரூபாய்க்கு தான் வந்து வரும். இது ஒண்ணு. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. கோல்டை வாங்கியாச்சு, நம்பி எங்கடா வைக்கிறது, திடீர்னு யாராச்சும் சுட்டுட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்றது, யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை சேவ் பண்றதுக்கான ஒரு பயம் இருக்கும். அண்ட் அதை சேவ் பண்றதுக்கு ஒரு சில பேர் நிறைய வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து சேவ் பண்றதுக்கு ஒரு சில பண்ணி அதை வந்து சேவ் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டை வச்சு நீங்க எந்த ஒரு ரிட்டர்னும் வந்து நீங்க வந்து பெற முடியாது. அதாவது நீங்க ஒரு கோல்டு வாங்கிட்டீங்க, ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோல்டுக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு ஏதாச்சும் வந்து ரிட்டர்ன் எல்லாம் வருதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நீங்க எப்ப விக்கிறீங்களோ, நீங்க வாங்கினதை விட எவ்வளவு ஏறி இருக்கோ, விற்கும் போது எவ்வளவு லாபம் வருதோ அதுதான் உங்களுக்கு ஜென்ரலா வந்து 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ எந்த ஒரு ரிட்டர்னும் வந்து வர்றதில்ல. அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கும் போது ஜிஎஸ்டியை வந்து கம்பல்சரி பே பண்ணணும். 3%க்கான ஜிஎஸ்டி இப்போதைக்கு வந்து இருக்கு. ஸோ இதை நீங்க பே பண்ணி டாக்ஸோட தான் வந்து வாங்க போறீங்க. சப்போஸ் நீங்க ரொம்ப லாபத்தில் விற்றீங்கன்னா அதில் நீங்க டாக்ஸ் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். 10 ரூபாய்க்கு வாங்கினது 20 ரூபாய் ஏறிடுச்சுன்னா அந்த 10 ரூபாய்க்கான லாபத்துக்கு வந்து நீங்க கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து கட்டுவீங்க. ஸோ இந்த டாக்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. பிளஸ் என்கிட்ட துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு, வர ஒரு 500 ரூபாய் இருக்குது, போய் தங்கம் வாங்கிட்டு நம்ம போறதே கிடையாது. ஏன்னா தங்கத்தை மினிமமா 1 கிராம் நீங்க வாங்கினீங்கன்னா கூட 5000 ரூபாய் இருந்தாலும் கடை பக்கமே போக முடியும். ஸோ 500 ரூபாயோ 100 ரூபாயோ வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே நமக்கு கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி. சப்போஸ் என்கிட்ட கோல்டு இருக்கு, நான் திடீர்னு போய் விற்கணும் அப்படின்னா டக்குன்னு உங்களால விற்க முடியாது. நீங்க திரும்ப அதே கடைக்கு போகணும், இல்ல யாராச்சும் வந்து கையில இருக்கு தங்கம் எங்க பாக்கெட்ல வீடா சும்மா அப்படின்ற மாதிரி யாராச்சும் சொல்லுவாங்க, அங்க போய் நீங்க வச்சுட்டு காசு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் இருக்கு, அங்க எடுத்துட்டு போய் ஒரு சில கமிஷன்ஸ் அதெல்லாம் வந்து போக கம்மி பண்ணி தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்து பிசிக்கல் கோல்டுல இருக்கு. ஆனா ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னடா அட்வான்டேஜ்னா நீங்க கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தேவையா வந்து நீங்க வந்து பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்க வாங்குறீங்கிற பட்சத்துல அப்போ இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸா வாங்கி நீங்க போடுறது மட்டும் தான் கரெக்டா இருக்கும். பட் அதுலயும் இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. சரி, இப்ப பிசிக்கலா வாங்கும் போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அப்ப நம்ம டிஜிட்டலா அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல கோல்டை வாங்கும் போது நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அது ஓவரால என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஜென்ரலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க தான் அந்த டிஜிட்டல் ஃபார்மேட் பக்கம் வருவாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆன்லைன்ல எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல கோல்டை என்னென்ன விதத்துல எல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கோல்டு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் இந்த டிஜிட்டல் கோல்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இவங்களுக்கு முழு விஷயத்தை சொன்னாங்களான்னு தெரியல, பட் நம்ம சொல்கிறோம். ஓகே, ரெண்டாவதா சாவரின் கோல்டு பாண்ட் இது இருக்கு. அண்ட் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ETF, நாலாவதா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மாதிரி ஒரு 4 விதமாக இருக்கு. ஸோ ஒவ்வொன்றதுலையும் என்னென்ன ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு. இந்த டிஜிட்டல் கோல்டு பற்றி தான் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, பட் நம்மளும் பேசுவோம் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி மூலியமாக கோல்டு வாங்குறீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இப்போ கூகுள் பே மூலியமாக நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்க முடியும், ஏர்டெல் மூலியமாக வந்து வாங்க முடியும், ஃபோன்பே மூலியமாக வந்து வாங்க முடியும். எக்கச்சக்கமான கம்பெனிகள் இப்போ டிஜிட்டல் கோல்டை உங்களுக்காக வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு அக்கௌண்ட் நீங்க ஜஸ்ட் போய் ஆப்ல போனீங்கன்னா டக்குன்னு வந்து வாங்கிடலாம், ஓகேங்களா? சோ இவங்க உங்களுக்காக வாங்குறாங்க.
இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய கோல்டுக்கு பிசிக்கல் கோல்ட அவங்க உங்களுக்காக வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இது ஒண்ணு. இரண்டாவதா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. இதை நீங்க வாங்குறதுனால, உங்களுக்காக அவங்க வாங்குறதுனால, இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மொத்தமா அவங்க பாத்துக்கிறாங்க. சோ பிரச்சனை உங்ககிட்ட கிடையாது, இனிமேட்டு அவங்க கிட்டதான் இருக்கு, அவங்க அதை பத்திரமா வந்து பாத்துக்கணும். அண்ட் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடிஞ்ச வரைக்கும் சின்ன 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 அமௌண்டா கூட நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி இங்க வந்து நான் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கெல்லாம் வந்து டீ குடிக்கலாம் பண்ணு சாப்பிடலாம்னு சொல்றோமோ, அந்த மாதிரி நீங்க வந்து 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கூட நீங்க போய் கோல்டு வாங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து டிஜிட்டல் கோல்டு மூலமா வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதற்கு மேக்கிங் சார்ஜ் கிடையாது. சின்ஸ் நம்ம வந்து தங்கமா வந்து கையில எல்லாம் வாங்குறதுல பிசிக்கலா வாங்குறது இல்லைன்றதுனால மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, வேஸ்டேஜும் வந்து கிடையாது. ஆனா ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடியது மட்டும் நமக்கு 3% வந்து இருக்கும் அப்படின்றத போல வந்து சொல்றாங்க. அண்ட் குறிப்பா உங்களுக்கு ஒரு வேலை, எனக்கு வந்து நம்ம கொடுக்குற காசுல தானே அவங்க டிஜிட்டல் கோல்டை வந்து அப்படி பிசிக்கலாக வாங்கி எங்கேயோ சேவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, அது எனக்கு வேணும்னா நான் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியும். ஆனால் அப்படி வாங்கணும்னு சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அதற்குண்டான மேக்கிங் சார்ஜ் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு சில சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் வாங்கக்கூடிய டிஜிட்டல் கோல்டை வந்து ஃபிசிக்கலாக வாங்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த சார்ஜஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த சார்ஜஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அதை வாங்கணுமான்னு. நான் இதுக்குப்பா கோல்டு ஃபிசிக்கலாக வாங்க போகிறேன், நானே சேவ் பண்ணி லாபம் வந்தா விக்கிறது தான் வாங்குறேன். சோ விக்கலாம் இல்ல அப்படினு கேட்டீங்கன்னா தாராளமா வந்து விக்கலாம். டிஜிட்டல் கோல்ட் தானே, நீங்க எப்படி வாங்குறீங்களோ அப்படி விக்கலாம். நீங்க வாங்குறது 3% கான ஜிஎஸ்டி கொடுத்துறீங்க இல்லையா, ஆனா விக்கும்போது ஜிஎஸ்டி கிடையாது. இன்னொரு விஷயம் வருது, அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது, இல்லை நிறைய பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விற்கும் போது, சப்போஸ் நீங்கள் 90 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 100 ரூபாய்க்கு விற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னடா ஆகும்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு செல் ஆகாது, 97 ரூபாயோ 96 ரூபா தான் வந்து உங்களுக்கு விற்கும் போதே வந்து காமிக்கும். ஏன்னா அந்த 3 ரூபாய் எங்கடா போகுது பார்த்தீங்கன்னா, அந்த 3%லேருந்து 6% வரைக்கும் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக அவங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி, அதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய சார்ஜஸ் ஒன்று. அண்ட் அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அந்த இன்சூரன்ஸ், சப்போஸ் உங்களுக்காக அவங்க சேவ் பண்ணி வைக்கும்போது அங்கே ஏதாச்சும் திருடினு போயிட்டாங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கான சார்ஜஸையும் சேர்த்து உங்களுக்கு தான் வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி 3%-6% அப்படின்னு சொல்றாங்க. ஃபிக்ஸ்டான சார்ஜ் இதுதான் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்க வாங்கும்போது 3% வந்து ஜிஎஸ்டியா தரீங்க, அண்ட் விற்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டி வந்து அவங்க 3-6% அப்படின்றது வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஹிடனா இருக்கும், பட் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிப்பா, இந்த சார்ஜஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுவேன் நான் எப்பவுமே வச்சுக்கிறேன் ஃபார் எவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி நீங்க வச்சுக்க முடியாது. ஏன்னா டிஜிட்டல் கோல்டு கம்பெனி சப்போஸ் உங்ககிட்ட சொல்லி இல்லப்பா நீங்க இப்ப வந்து கோல்டு வந்து வித்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சாங்கன்னா நீங்க வித்து தான் ஆகணும். ஒன்னு நீங்க விக்கணும், இல்ல பிசிக்கலா வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு கூட சொல்லுவாங்க. மேபி அவங்க எல்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியாம இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன், பட் அவங்க அந்த மாதிரி சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, நீங்க லாங் லைஃப் லாங் வச்சுக்கணும்னு நினைக்கிறது வைக்க முடியாது. ஒன்னு விக்கணும், இல்ல பிசிக்கலா தான் எடுக்கணும். ஓகேங்களா, இப்ப அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னடானா, இந்த கோல்டு, இந்த டிஜிட்டலா வாங்கக்கூடிய கோல்டு எல்லாம் நீங்க போன்பே மூலமா எந்த ஆப் மூலமா வாங்கினாலுமே இது டைரக்டா அவங்க வாங்குறது கிடையாது. இந்தியால 3 கம்பெனிஸ் இருக்கு. ஒன்னு MMTC, இது கவர்மெண்ட். அந்த அடுத்ததா சேஃப் கோல்டுன்னு சொல்றாங்க. இன்னொன்று ஆகுமான் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ். இது எல்லாமே தான் உங்களுக்காக எந்த கம்பெனி ஆர்டர் பிளேஸ் பண்ணாலுமே இவங்க தான் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த கம்பெனிஸ் எல்லாமே, இந்த 3 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அன்ரெகுலேட்டட், அதாவது வந்து RBI மூலியமாகவோ செபி மூலியமாகவோ எந்த ஒரு விதத்திலையுமே வந்து கட்டுப்பாட்டில், இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இது வந்து கிடையவே கிடையாது, அன்ஆர்கனைஸ்டாக இருக்கு. ஸோ இதனால என்னடா பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மேபி இன் ஃபியூச்சரில், மேபி இப்போ வரைக்கும் இந்த கம்பெனியால் நல்ல கம்பெனி தான், இவங்க இப்படி மாறுவாங்க நான் சொல்ல வரல, பட் இந்த மாதிரி சான்சஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. மேபி அவங்ககிட்ட ஒரு 100 கிலோ தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 200 கிலோக்கு ஆர்டர் வருதுன்னா அவங்க 200 கிலோக்கும் தங்கம் நாங்கள் விற்கிறோம்னு சொல்லி சும்மாவே வந்து வித்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படி பண்ணுறாங்களா இல்லையா, ஏமாத்துறாங்களா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல யாருமே வந்து கிடையாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போதைக்கு வந்து இருக்கு, இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்ததா சோவரின் கோல்டு பாண்ட். ஸோ இந்த SGB அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோல்டு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா RBI தான் வந்து கொடுக்குறாங்க. எஸ், ஆனா இதுக்கு ஒரு விஷயம் என்னடான்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து வெறும் பேப்பர் வடிவில், எஸ் இது வந்து ஒரு கோல்டு தான் சொல்லி ஒரு பேப்பர்ல மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர, நீங்க வாங்கக்கூடிய கோல்டு, நீங்க வந்து 1 கிராம் வாங்குறீங்க, 8 கிராம் வாங்குறீங்க, 10 கிராம் வாங்குறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு ஈக்குவலண்டான பிசிக்கல் கோல்டு அவங்க வாங்கி வைக்கிறது கிடையாது. ஓகேங்களா, இது குறிப்பான ஒரு விஷயம். அவங்க அந்த மாதிரி பிசிக்கலா வாங்காத காரணத்தினாலேயே உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் கிடையாது, ஸ்டோரேஜ்க்கான ஃபீஸ் கிடையாது, அண்ட் இன்சூரன்ஸ் வந்து கிடையாது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது. அண்ட் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3%க்கான GST வந்து கிடையாதுன்றதையும் வந்து
தெளிவா வந்து சொல்றாங்க. ஆர்பிஐயே டைரக்டா வந்து இதெல்லாம் பண்றதுனால நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா வந்து ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவோட மொத்த பேங்கையுமே கண்ட்ரோல் பண்றது ஆர்பிஐ தான். ஆர்பிஐ மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா நம்ம நிறைய விஷயத்த வந்து பண்ணவே கூடாது. ரூபாயே வந்து காலின்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க, பாண்ட் வந்து இஷ்யூ பண்றாங்கன்றதுனால சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி தாராளமா வந்து நம்பலாம். நீங்க ஆன்லைன்ல எஸ்ஜிபி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பர் கிராம் 50 ரூபீஸ் வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க அந்த ஆர்பிஐ உடைய டைம் லைன் அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த டைம்ல அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8 வருஷம். ஸோ அந்த 8 வருஷம் டைம்ல இருக்கு நீங்க அந்த பாண்டை வச்சிருந்து ஆர்பிஐ கிட்டே ரிடீம் பண்ணீங்கன்னா அதுல வரக்கூடிய மொத்த லாபத்துக்கு டாக்ஸ் கிடையாது. சப்போஸ் நீங்க 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 20 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் லாபம் வருது பாத்தீங்களா, அந்த லாபத்துக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஆர்பிஐ கிட்டேயே 8 வருஷம் வச்சிருந்து ரிடீம் பண்ணும் போது இது ஒண்ணு. அடுத்த அட்வான்டேஜ் என்னடான்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஜிபி பாண்டுக்கு வருஷத்துக்கு உங்களுக்கு 2.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க தராங்க. 6 மாசத்துக்கு 1.25% அப்படின்ற விதத்துல வருஷத்துக்கு 2 தடவை உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓவராலா டோட்டலா பாத்தீங்கன்னா 2.5%க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேல கோல்டுடைய பிரைஸ் ஏற ஏற இந்த பாண்டுடைய வேல்யூவும் வந்து ஏறும். ஸோ நீங்க கரண்ட் மார்க்கெட்ல கோல்டு என்ன பிரைசிங்கோ அந்த பிரைசிங் வந்து நீங்க எப்போ வந்து ரிடீம் பண்றீங்களோ அப்போ வந்து வித்துட்டு அந்த காசையும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் இதுல இருக்கு. ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் வருது பாத்தீங்களா, ஒருவேளை உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நிறைய வருதுன்ற பட்சத்தில் நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதுக்கு மட்டும் இன்கம் டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு மட்டும் டாக்ஸ் இருக்கு. ஓவராலா வரக்கூடிய அந்த கேபிட்டல் கெயினுக்கு 8 வருஷம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் கிடையாது. ஆனா இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், 8 வருஷமா ப்ரோ அவ்வளோலாம் நம்ம பாடி தாங்காது, கொஞ்சம் கம்மியானா என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா அவங்களே இன்னொரு ஆப்ஷன் தராங்க, 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸ் அப்படின்ற ஒரு டைம்ல மினிமம் டைம் வச்சிருக்காங்க. நீங்க அந்த டைமுக்கு அப்புறமா 5 இயர்ஸ் இந்த 8 இயர்ஸ் வரைக்கும் எப்ப வேணாலும் வந்து நீங்க ஆர்பிஐ கிட்ட போய் ரிடீம் பண்ணீங்கன்னா அதற்கும் டாக்ஸ் இல்லைன்ற மாதிரி இப்ப இருக்கிறதா சொல்றாங்க. பட் முன்ன வந்து டாக்ஸ் இருந்தது. எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் என்ன டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ 5 to 8 அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்ப இன்னொரு சில பேருக்கு ப்ரோ என்னால வந்து 5 வருஷம் கூட வைக்க முடியாது, எனக்கு எப்போ ஏதோ நான் வித்துட்டு வரணும், அந்த மாதிரி இதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. நீங்க சாவரின் கோல்ட் பாண்ட் வாங்கும் போதே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் நம்பர் அங்கே கொடுத்து அந்த ஐடியை கொடுத்து நீங்க அதில் ஆட் பண்ண சொல்லிட்டீங்கன்னா இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்லேயே வந்து ஆட் ஆகிடும். ஸோ நீங்க எப்படி ஆன்லைன்ல நம்ம இப்போ ஷேர் மார்க்கெட்ல வந்து ஷேரை வாங்கி ட்ரேட் பண்றோமோ அந்த அக்கௌண்ட்லேயே வந்து இந்த எஸ்ஜிபியும் வந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு எப்போ விற்கணும்னு தோணுதோ நீங்க அந்த ஷேர் மார்க்கெட்லயே யார் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க தாராளமாக வந்து வித்துக்கலாம். மார்க்கெட்டுடைய ரேட்டை விட கம்மியான ரேட்டில் உங்களால் வாங்க முடிஞ்சாலும் மார்க்கெட்டுடைய ரேட்டை விட ரொம்ப அதிகமான ரேட்டில் உங்களால் விற்க முடிஞ்சாலும் எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நம்ம இந்த எஸ்ஜிபி மூலியமாக பண்ண முடியும். எப்படின்னு சொல்கிறேன், நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஒருவேளை டிமேட் அக்கௌண்ட் மூலியமா உங்கள் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி அந்த ஐடி மூலியமாக வந்து இந்த கோல்டு பாண்ட் லிங்க் பண்ணி வாங்கியிருக்கீங்க, உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த எஸ்ஜிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆன்லைனில் விற்க முடியும்னு சொன்னால் பார்த்தீங்களா, அப்போது எப்போ உங்களுக்கு வந்து பணம் தேவை இருக்கோ நீங்கள் போய் ஆன்லைனில் உங்களுக்கு என்ன ப்ரைசிங் வேணுமோ அந்த ப்ரைசிங்கை தான் நான் விற்பேன் சொல்லி நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஆன்லைனில் வாங்கக்கூடியவங்க சப்போஸ் யாருக்காச்சும் வந்து திடீர்னு வாங்கணும்னு நினச்சி வாங்கினாலுமே சரி, இல்லை ஆர்டர் தப்பாக பிளேஸ் பண்ணாலுமே சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது நார்மலாக நீங்கள் ஆன்லைனில் இப்போ எக்ஸாக்டாக கோல்டு ப்ரைஸ் என்ன இருக்கோ அந்த ப்ரைஸிங்கை விட 5 to 10% வரைக்குமே அதிகமாக உங்களால் விற்க முடியும். அண்ட் வாங்குறதுக்கும் அதே மாதிரி தான், நிறைய பேருக்கு பணத்துடைய தேவை எக்கச்சக்கமாக எமர்ஜென்சியாக இருக்குன்ற பட்சத்தில் வந்தால் போதும் எனக்கு காசு அப்படின்னு சொல்லி மார்க்கெட் ப்ரைஸை விட நீங்கள் 5 to 10% வரைக்கும் கம்மியான விலையில் கூட விற்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி விற்றாங்கன்னா நீங்கள் டக்குன்னு வாங்கிடலாம். ஸோ இப்போ உங்களால் மார்க்கெட் ப்ரைஸை விட 5 to 7, 8, 10% வரைக்கும் கூட கம்மியாகவும் வாங்க முடியும், அதிகமாகவும் விற்க முடியும். பட் இது எல்லா டைமும் நடக்காது, ஒரு சில டைம் மட்டும்தான். பட் ஸ்டில் சான்சஸ் அங்கே இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா கோல்டு ETF. ஸோ கோல்டு ETF வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ வந்து பேக்கிங்கோடவா வந்து இருக்கு, இதுக்கும் பிசிக்கல் கோல்டு வந்து வாங்கி வைக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பான விஷயம் இது டிமெட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் விற்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் விற்றுக்கலான்றது கூடுதலான ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் மூன்றாவது விஷயம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். எப்படிடான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு, இன்னொருத்தர் ஒரு அமௌண்ட் போடுறாங்க, இந்த மாதிரி பூல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ பேர் போடுறாங்களோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ETF வந்து அவங்க வந்து இந்த கோல்டு வந்து வாங்கி வைப்பாங்க. ஸோ அதுதான் மினிமமான ஒரு கான்செப்டா இதுதான் அப்படின்னு சொல்லும். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கோல்டை பத்தி நம்ம எப்படி பேசணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கு. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டுடைய ப்ரைஸ் ஏற இறங்க இந்த கோல்டு ETF உடைய ப்ரைஸிங்கும் ஏறி இறங்கும். ஸோ நீங்கள் அங்கே பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஏறுது எவ்வளோ இறங்குது இந்த பார்த்துக்கலாம். அண்ட் வாங்கணும் விற்கணும் அப்படின்ற விஷயத்தையுமே நீங்கள் வந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் மினிமமாக எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 1 கிராம் அந்த ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது 48 ரூபா 45 ரூபா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுலேயும் குறிப்பாக வந்து உங்களுக்கு
வேஸ்டேஜ் கிடையாது, அது சைக்கிளே கிடையாது, சேதாரம் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கு. அண்ட் 3% ஆன ஜிஎஸ்டியும் வந்து கிடையாது, ஏன்னா டேரக்டாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல தான் வாங்குறோம், அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. பட் நீங்கள் லாபத்தில் விற்றீங்கன்னா அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கட்டி தான் வந்து ஆகணும். அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக சேஃப் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆர்பிஐயோட பேக்கிங் கூட வருது, அண்ட் ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிறதுனால நம்ம அதை கொஞ்சம் சேஃபாக நம்பி வந்து வாங்கலாம். பட் இதில் ஒரு விஷயம் இருக்கு, என்னடா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த சார்ஜஸ் நீங்கள் 100 ரூபாய் போறீங்கன்னா அந்த 100 ரூபாய் டேரக்டாக வந்து அதில் வந்து கோல்டு வாங்கி வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த விஷயங்கள் இருக்கும். ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா 95% வரைக்கும் நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், மீதி ஒரு 5% உங்களுக்கு வைக்கணும்னு சொல்றாங்க. இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இங்கே கொஞ்சம் இடிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி பெருசாக எக்ஸ்பிளைன் இருக்கோம், இதை பத்தி நான் தெளிவாக வந்து ரொம்ப டீப்பாக வந்து போக விரும்பல, ஜஸ்ட் சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். நீங்க நிறைய பேர் ஒரு 100 பேர் 1000 பேர் சேர்ந்து பணத்தை போடுறாங்க இல்லையா, ஒரு பூல் ஆஃப் ஃபண்ட் வரும்போது அந்த ஃபண்ட் எடுத்துட்டு போய் இவங்க என்ன பண்றாங்க, கோல்டு இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்டைரக்ட்லி மேபி கோல்டு ETFல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட வந்து வச்சுக்கலாம். இதுல அவங்க வந்து டேரக்டா பிசிக்கல் கொண்டு வாங்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது, இது ஒரு விஷயம். அண்ட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதற்காக உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணுன்ற அவசியமும் வந்து கிடையாது. நீங்க ஏதாச்சும் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஓபன் பண்றது ஏதாச்சும் ஒரு ஆப் வச்சிருக்கீங்க இல்ல ஏதோ ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லயே வந்து டேரக்டா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்மேட்ல வந்து வந்துடும், அவங்க வந்து மீதி விஷயத்தெல்லாம் வந்து பாத்துப்பாங்க. அவங்க இதெல்லாம் பாக்குறதுனால அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா டீப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அவங்க இந்த வேலை எல்லாம் பண்றதுனால அவங்க கிட்ட ஒரு சில அளவுக்கு கேஷ் வச்சிருக்கணும், பிளஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் இருக்கும். நீங்க லாங் டேர்ம்ல பாக்கும்போது ஐயோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் கொடுத்துட்டேன் கூட யோசிப்பீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா 100 ரூபாயும் கோல்டில் வந்து போகாது. இவங்க ஒரு சில அமௌண்ட் வச்சிருப்பாங்க, ஒரு 5% 10% 8% 2% கூட வச்சிருப்பாங்க, அதுல இருந்துதான் மீதி அமௌண்ட் தான் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலா கோல்டு வந்து போகாது அப்படின்றது ஒரு விஷயம், அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எஸ்ஐபி மூலியமா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்க பல்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம எப்படி வந்து எஸ்ஐபி மூலியமா வந்து நம்ம வாங்குறோமோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல, அந்த மாதிரி இதுலயும் வந்து 100 ரூபாயில இருந்து கூட வந்து வாங்க முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கோல்டு வாங்குறதுக்கு உண்மையிலேயே இப்ப நம்ம மார்க்கெட்ல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம், எது லாங் டேர்முக்கு எது ஷார்ட் டேர்முக்கு, அண்ட் எதுல ப்ராஃபிட் அதிகமா வரும், எதுல டாக்ஸ் அதிகமா கட்டணும், எது உண்மையிலே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கலாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்தோட பிளஸும் சொல்லியிருக்கேன், மைனஸும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்குமோ அதை நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ வந்து மறக்காம உங்க நண்பர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க.